என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வியாழக்கிழமை மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை சந்தோஷமாக நடைபெற்றது. உங்களோட பிரார்த்தனைகள் அனைத்தும் அப்பா நிறைவேற்றி தருவார். கவலையே பட வேண்டாம், நீங்கள் எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம், அப்பா அந்த பிரார்த்தனையை அழகாக நிறைவேற்றி தருவார். சாயனா நம்மளுடைய பாபாவோட மகா சமாதி தினம் ஈவினிங் ஆரத்தி நீங்கள் லைவ் போடல சாயனா, நாங்கள் சாய் பிரார்த்தனை சேனலில் போடல, ஆனால் ஆன்மீக சாய் சேனலில் போட்டேன். இருந்தாலும் நிறையா சாய் பக்தர்கள், சாயனா அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன பரிசு கொடுத்தீங்க சாயனா, நாங்கள் கொஞ்சம் ஆர்வமாக இருந்தோம், அதை கொஞ்சம் எங்களுக்கு வீடியோவாக போடுங்க, நாங்கள் கண்டிப்பாக செய்கிறோம். அந்த வீடியோ உங்களுக்கு பின்னாடி வரும். அப்பா நம்ம கூட இருக்கிறார். நம்ம துவாரகமாயில் எப்படி பாபா வாழ்ந்த காலத்தில் எல்லா பிள்ளைகளும் வந்து பாபா கூட எப்படி சந்தோஷமாக கேள்வி கேட்டு விளையாடி சந்தோஷமாக இருந்தாங்களோ, அதை மாதிரி தான் நம்மளுடைய துவாரகமாயிலும் அந்த குழந்தைங்க வந்து அவ்வளவு ஆர்வமாக வந்து நம்ம கூட உக்காந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்காக செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலே அங்கே வர பெரியவங்களுக்கே பெரிய ஆச்சரியம். இவ்வளோ குழந்தைங்க அதுவும் கோயிலுக்கு நாங்கள் வியாழக்கிழமை கிளம்பி நான் போகிறேன்ற அளவுக்கு குழந்தைங்க வந்துடுறாங்க. அவங்க அப்பா அம்மா வரலைன்னா கூட குழந்தைங்க நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆர்வமாக உக்காந்து அப்பாவுக்கு அந்த ஆரத்தியில் சாமரம் வீசுறதுலேருந்து கதை சொல்கிறதுலேருந்து பாட்டு பாடுறதுலேருந்து எல்லாமே அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. எல்லா குழந்தைங்களும் நம்ம துவாரகமாய் ஆலயத்தில் தயாராகி கொண்டு வருகிறார்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்பா தான். உண்மையிலே ஒரு கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே பெரியவங்க வருவாங்க, சாமி கும்பிடுவாங்க, போவாங்க, ஆனால் நம்ம துவாரகமாய் ஆலயம் அப்படியே டோட்டலாக மாறும். இந்த குழந்தைங்க வருவாங்க, நிறையா பேர் அப்பாவை அவ்வளோ சந்தோஷமாக கும்பிட்றது, விளையாடுறது, சந்தோஷமாக இருக்கிறது. அந்த இடத்துல உட்காந்துருக்கும் போது நீங்கள் அன்னதானம் வாங்கி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா குழந்தைங்களும் ரவுண்ட் ரவுண்டாக உட்காந்து ஆலயத்துக்குள்ளே உட்காந்து அப்பளம் அழகாக சாப்பிடுவாங்க. என்கிட்ட வந்தாலும் சொல்லுவாங்க, சாயனா சூப்பர் சாயனா சாப்பாடு அப்படி விடுவாங்க. நீங்கள் வீடியோ பேக்ரவுண்டில் வர்றது அந்த குழந்தைங்களுக்கு நாம் கொடுத்த ஒரு சின்ன பரிசு. படிக்கிற குழந்தைங்களுக்கு நோட்டு பேனா பென்சில் இதை தவிர நான் வேறு என்ன கொடுக்க முடியும். உண்மையிலே அதுதான் அவங்களுக்கு கொடுத்த அன்றைக்கி அவ்வளவு ஆனந்தமாக அவ்வளவு சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியாக வாங்கினாங்க. அன்றைக்கி ஈவினிங் நடந்த அன்னதானம் தான் நீங்கள் பின்னாடி ஸ்க்ரீனில் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா அன்னைக்கு அன்னதானத்தை மிக சிறப்பாக நடை செய்தார். அன்றைக்கி மதியான அன்னதானம், ஈவினிங் அன்னதானம், இப்படி சகல அன்னதானத்தையும் செஞ்சு அன்றைக்கி விழாவையே ஒரு சந்தோஷமாக எங்களுக்கு செய்ய கொடுத்தார். உண்மையிலே அதுக்கு கோடான கோடி நன்றியை தான் நான் அப்பாவுக்கு சொல்லணும். உண்மையிலே அப்பாவுக்கு கோடான கோடி நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த எல்லாத்துக்குமே காரணம் அப்பா மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் அப்பா மனசில் போய் இதை செய் அதை செய் சொல்லி இந்த குழந்தைங்களுக்கு இந்த கிஃப்ட் வாங்கிக்கொண்டு சில பேர் பேனா பென்சில் வாங்கி கொடுத்தாங்க, நோட்டு வாங்கி கொடுத்தாங்க, ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. இப்படி எல்லா பொருள்களும் அப்பா அந்த குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்க சொல்லி அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை பார்த்தோம் நாங்கள். உண்மையிலே சாயறோம் மிக சிறப்பாக நடைபெற்றது. எப்பயுமே ஈவினிங் நம்மளோட பிரார்த்தனை மையத்தில் பூஜைகள் நடந்து கொண்டே இருக்கும். நீங்கள் நமக்கு உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பிவிங்க. சென்னை எம்எம்டிஏ காலனியில் இருக்கிற பிரார்த்தனை மையத்திலும் மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. கோயம்பேடு பக்கத்தில் எம்எம்டிஏ காலனி வல்லவன் ஹோட்டல் அருகில் நம்ம பிரார்த்தனை மையம் இருக்குது. நான் திங்கள் செவ்வாய் புதன் அங்கே இருப்பேன். வியாழக்கிழமை வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு நம்ம துவாரக மாயில் இருப்பேன். உண்மையில் ரொம்ப சந்தோஷம். நேற்று மிக சிறப்பாக பூஜை நடைபெற்றது. இந்த பூஜைக்கு உதவி செய்த சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்பாவோடக்கு கொடான கோடி நன்றிகள். உங்கள் பிரார்த்தனைகள் அனுப்பிவிங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அன்னதானத்துக்கு உதவி செய்யணும் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல கூகுள் பே நம்பருக்கு அனுப்பிவிங்க சாரா. பாபா மீண்டும் உங்களை எல்லாரும் ஆசீர்வாதம் செய்வார். உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறணும்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் அப்பா கிட்டே பிரார்த்தனை பண்ணுறோம். அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள். ஓம் சாய்ராம்.